இனிய காலை வணக்கம் மணி, எப்படி நலமாக உற்சாகமாக இருக்கிறீங்களா? நானும் உங்களை போலவே உற்சாகமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1385 என்றும் கூறிக்கொண்டு திருப்பாடல், இன்றைய திருப்பாடல் உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது என்கின்றது திருப்பாடல் 42. நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக அல்லேலூயா அல்லேலூயா, நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நச்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது, 10:1-10. அக்காலத்தில் இயேசு கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடராது, அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், ஆடுகளுக்கு வாயில் நானே, எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை, நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவார், வெளியே வருவார், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வார். திருடுவதற்கும் கொள்ளுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாழ்வை பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மகிழ்வுகள். இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறைவில்லை. யூதேயாவின் மலைப்பகுதிகளில் கோடை காலத்தில் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகள் மாலையில் வீட்டிற்கு திரும்பி வராது. எனவே அவற்றை மந்தைகளாக ஒன்று சேர்த்து கதவில்லாத சுவர் சூழ்ந்த இடத்தில் அடைத்து வைப்பார்கள். இந்த அமைப்பில் கதவு இல்லாமையால் மேய்ப்போரே அதன் வாயில் குறுக்கே படுத்துக் கொள்வார். அவரை தாண்டி எந்த ஆடும் வெளியே வராது. இவ்வாறு ஆயனே மந்தையின் கதவாகி அதனை பாதுகாக்கும் நிலை. நல்ல ஆயனாகிய கடவுள் நம்மேல் வைத்திருக்கும் அன்பை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம்? அவரது பரிவு பாசம் அன்பிற்கு நம்மை நாம் தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றோமா? அவருடைய பாசத்தை உணர்ந்து நடந்து கொள்ளுகின்றோமா? இயேசு கூறுகின்றார், நானே வாயில் என்று. ஒரு வீட்டுக்கு வாயில் அவசியம், கதவு தேவையில்லை. எங்கு திருட்டும் தீய வாழ்க்கையும் இருக்கிறதோ அங்கு கதவு அவசியம். கதவு பூட்டு காவலாளி என்று இக்காலத்தில் கதவின் பரிமாணம் விரிந்து கொண்டே போவதன் அடையாளம் நாட்டில் தீமை, திருட்டு பயம், பாதுகாப்பின்மை பெருகி வருவதை குறிக்கின்றது. நம் வீட்டிற்கும் இதயத்திற்கும் இயேசுவே வாயில், அதுவும் தலைவாயிலாக இருக்கின்றார். அனைத்தும் வழிகட்டப்படும் தீயவர்கள் வாசலிலேயே நிறுத்தப்படுவார்கள். தீயவரின் எண்ணங்கள், தீய செயல் வடிவங்கள் உள்ளே நுழையாமல் தடுக்கப்படும். தீயவர் திருடர் உள்ளே நுழைய முடியாது. உள்ளிருந்தும் தீய பாதிப்புகள் வெளியே ஏற்படுத்த முடியாது. ஆனால் நாமே அவ்வப்போது அமைக்கும் புறவாசல்களால் தான் பிரச்சினை, பாதிப்பு, குடும்பத்தில் குழப்பம் எல்லாம் ஏற்படுகின்றது. தவறான நட்பு, குடிவரி என்ற புறவாசல், தொலைக்காட்சி என்னும் தொல்லை வாசல், சந்தேகம், பேராசை, பொருளாசை இன்னும் அவ்வப்போது திறக்கும் ஜன்னல்கள், இப்படி பல புறவாசல்களை அமைத்து வீட்டையும் இதயத்தையும் வீணடித்து விடுகின்றோம். நானே வாயில் என்ற இயேசுவின் பாதுகாப்பு வீட்டையும் வாழ்வையும் இதயத்தையும் அமைத்தால் அவரே நம்மை என்றும் பாதுகாத்து வழிநடத்தும் நல் ஆயராவார் என்று கூறிக்கொண்டு, ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
தாயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலை இந்த இறைவேண்டல் ரசிந்தனில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். வாணி, நன்றி, வணக்கம்.